தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் உலக புத்தக தின விழா நடைபெற்றது. திருநெல்வேலி சாந்திப்பு வரதராஜ பெருமாள் கோவில் அருகே உள்ள ஐஸ்வர்யா ஸ்ரீ கல்வி நிலையத்தில் வைத்து தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் உலக புத்தக தின விழா 24ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தேசிய வாசிப்பு இயக்கத்தின் செயலாளரும் திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளை நூலக வாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். தேசிய வாசிப்பு இயக்கத்தின் கௌரவ உறுப்பினரும் மயூரி தொலைக்காட்சி உரிமையாளருமான திரு எம் ஆறுமுகநயினார் மற்றும் தேசிய வாசிப்பு இயக்க கௌரவ உறுப்பினரும் நூலக கண்காணிப்பாளரும் நன்னூலகருமான முனைவர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் விழா சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மீனாட்சிபுரம் கிளை நூலகர் திரு அகிலன் முத்துக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தேசிய வாசிப்பு இயக்கத்தின் தலைவரும் ஐஸ்வர்யா ஸ்ரீ கல்வி நிறுவனங்களின் உரிமையாளரும் ஆசிரியருமான லயன் திரு எஸ் தம்பான் அவர்கள் விழா பேருரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் உலக புத்தக தினம் குறித்த மாணவ மாணவியரின் ஓவியம் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக தேசிய வாசிப்பு இயக்கத்தின் பொருளாளர் திரு பாலாஜி நன்றி கூறினார். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. விழா அரசின் கொரோனா விதிமுறைக்கு உட்பட்டும் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தும் கிருமி நாசினி கொண்டு கைகள் சுத்தப்படுத்தப்பட்டும் நடத்தப்பட்டது. தேசிய வாசிப்பு இயக்கத்தில் சொன்னாங்க உலக புத்தக தினம் ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னா எதனால் ஷேக்ஸ்பியர் முழு பெயர் என்னது அவருடைய முழு பெயர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்கார் அவர் த வேர்ல்ட் இஸ் அ ட்ராமா த வேர்ல்ட் இஸ் அ ட்ராமா வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் இந்த உலகம் மிகப்பெரிய நாடக மேடை இந்த உலகம் மிகப்பெரிய நாடக மேடை நாம் எல்லாம் சிறந்த நடிகர்கள் நாம் எல்லாம் சிறந்த நடிகர் த வேர்ல்ட் இஸ் அ ட்ராமா வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் ஃப்ரம் தட் வேர்ல்ட் அப்படிங்கிற மிக அருமையான அந்த தத்துவத்தை இப்போ இந்த கொட்டேஷனை சொன்ன மிகப்பெரிய மகான் தான். அதாவது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து இப்போ 2-3 நாட்களாக நீங்கள் வந்து செய்தியில் பார்ப்பீங்க. ஸோ எங்கேனாலும் வந்து ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு செய்திகள் வருது. இந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? ஆக்சிஜன் நமக்கு எப்படி கிடைக்குது? மரம் வளர்க்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து உலகம் பூரா வந்து வாகனங்கள் இந்த மாதிரி இதில் காற்று மண்டலங்கள் அசுத்தமடைந்தாலும் அதை வந்து நம்ம சிறப்பாக வந்து சுத்தப்படுத்துவது மரங்கள் தான். ஸோ நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ரீசெண்டாக மறைந்த நடிகர் விவேக்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் வாழ்நாளில் வந்து என்னோடய கனவாக 1 கோடி மரங்கள் நடுங்கன்னு சொன்னாப்ல அவரும் கிட்டத்தட்ட 33 லட்சம் மரங்கள் நட்டு அவரும் இறந்து விட்டார். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் 3 மரம் நட்டேன். எங்கள் இடத்துல மரம் நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது பட் எனக்கு நேரம் இல்லை. நான் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகள்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா எங்கள் இடத்துல வந்து மரம் நடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் வளர்த்தாரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க. நகரத்தில் வந்து வாழ்ந்தோம்னா கிட்டத்தட்ட நரகத்தில் வாழ்ற மாதிரி ஏன்னா அங்கே நிறைய வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ நேரம் கிடைக்கும் போதுதான் நீங்கள் கிராமத்துக்கும் உங்கள் பாட்டி வீட்டு எல்லா இடத்துக்கும் போங்க நல்லா சுவாசிங்க. அந்த சுவாசிப்பை வந்து எப்படி சுவாசிக்கணும்னா நல்ல புத்தகங்கள் வாசித்து அதன் மூலம் வர சுவாசிப்பு நல்லா இருக்கும். வாசிப்பு சுவாசிப்பு. நன்றி வணக்கம். தேங்க்யூ. இல்லாதவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு ஆட்கள்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு இப்போ உள்ள நடைமுறைகள் எதுவுமே தெரியாது. தினசரி காலையில் நம்ம எந்திக்கும் போது நம்ம வீட்டில் பேப்பர் வாங்கலைனாலும் சரி பக்கத்து வீட்லேயாவது ஒரு 10 நிமிஷம் கடனை வாங்கி இந்த பேப்பரை படித்து பாருங்கள் நமக்கு பிரெயின் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும்.
அப்பாவுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம், இன்றைக்கி இங்கே போகக்கூடாது, அந்த இடத்துல ஒரு நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத இந்த பேப்பரை பார்த்தா தான் நமக்கே தெரியும். அப்போது ஒவ்வொரு விஷயங்களும் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாசிப்பு திறன் தான். விதமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் இதுவரைக்கும் தேசிய வாசிப்பு இயக்கத்தின் வாயிலாக செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே பல இன்னல்கள் பல சூழல்களையும் கடந்து இந்த இடத்திற்கு வருகிறந்த மாணவர்கள் அனைவருக்கும் இன்றைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து மாணவர்களுக்கு இன்றைய பல அரிய ஒரு தகவல்களை சொல்லிய, அதாவது ஏப்ரல் 23 அனைவருக்கும் தெரிந்தவர்கள் ஏப்ரல் 24 இன்றைய தினம் நம்முடைய ஜெயகாந்தனுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு கலைஞருடைய ஒரு பிறந்தநாள் அனுபவமாக இன்றைக்கு ஏப்ரல் 24 நம்முடைய ஜெயகாந்தனுடைய ஒரு பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை இன்றைக்கு முன்வைத்து நம்முடைய தேசிய வாசிப்பீட்டினுடைய கௌரவ ஆலோசகர் இன்றைக்கு மாணவர்களுக்கு பற்றியில் ஒரு நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு இன்றைக்கு நன்றினை தெரிவித்துக்கிறேன். உலக புத்தக தினவிழாவை முன்னிட்டு தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பிலே சிறப்பான முறையிலே உலக புத்தக தினவிழா கொண்டாடப்பட்டது. தேசிய வாசிப்பு இயக்கத்தின் தலைவர் தம்பான் அவர்கள், செயலாளர் முனைவர் சரவணகுமார் அவர்கள், பொருளாளர் பாலாஜி அவர்கள், மயூரிடிவினுடைய நிறுவனர் திரு ஆர்முனைநாதர் அவர்கள், சந்திப்பு கிளை நூலர் அகிலன் முத்துக்குமார் அவர்கள் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு பல போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கி வாசிப்பினுடைய அவசியத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து இன்றைக்கு விழா இனிமையாக நடைபெற்றது. குழந்தைகளெல்லாம், அந்த மாணவ மாணவிகளெல்லாம் வாசிப்பின் மூலம் வாழ்க்கையிலே உயர்ந்தவர்களின் வரலாறுகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் தங்கள் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டால் அந்த தலைவர்களைப் போல வாழ்க்கையில் உயரலாம் என்பதை ஆர்வனார் முதற்கொண்டு அத்தனை பேரும் ஒவ்வொருவருடைய வரலாறுகளை எடுத்து கூறி வாசிப்புடைய அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி அவர்கள் வாசிப்பை உணர்கின்ற வகையிலே அவர்களுக்கு அருமையான ஒரு நிகழ்வு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட்டு இன்றைக்கு இனிதே நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை இங்கே அருமையான முறையில் ஏற்பாடு செய்த அந்த தேசிய வாசிப்பு இயக்கத்திற்கு பொது நூலகத்துறை சார்ந்த நாங்கள் உண்மையிலே நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நிகழ்விலே மாணவ மாணவிகள் ஆர்வமாக அங்கே ஓவியப் போட்டி மூலம் அந்த வாசிப்புடைய அவசியத்தை சிறப்பாக இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அத்தனை குழந்தைகளும் ஆர்வமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களை பெற்றோர்களும் அந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கு அனுப்பி வைத்து இந்த கொரோனா காலத்திலேயும் அவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அந்த வாசிப்புடைய அவசியத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த திருநெல்வேலி மாணவர்கள் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.